ஏழு பேர் செத்துது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க ஏழு பேர் சாதம் எல்லாம் தரும் தள்ளெல்லாம் உருண்டுதாங்களா? அந்த நினைச்சிக்க பார்க்கல. இன்னொரு இது ரொம்ப எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. 40 மணி நேரம் ஊர்னால தான் இந்த மண்ணு வெளியே வந்திருக்கு, இல்லைன்னா வர்றது வெளியே வரத்துக்கு விருப்பப்பட்டால் அடுத்த இடத்த நான் காமிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அதை நீங்க ரெடி பண்ணிட்டு உடனே கூட்டு விடுங்கன்னு தான் சொல்றேன். வெளியில வர்றதுக்கு அவங்க தயாரா இருந்தா நான் கண்டிப்பா வெளியே அவங்க மாற்றிடுவேன். இது வரைக்கும் யாரும் வந்து அது என்ன எதுன்னு எட்டி பார்க்கல. அப்படின்னு போய் நம்ம ஸ்கூல்ல போய் தங்க முடியாது. ஒரு நாள் ரெண்டு நாள் தங்க, இப்போ இந்த 7 நாள் நம்ம ஸ்கூல்ல தங்கும்போது ரொம்ப மனவேதனை அதிகமா இருக்கு. சனியம் 9 மணி ஆரம்பிச்சிச்சு. சரி, எப்பயும் பேர் மலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சாதாரணமாக இருந்தாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விடவே இல்லை. மத்தியானத்துக்கு ஒரு மணிக்கு மேலே அதிகமாக பேஞ்சுனே இருந்துச்சு. சரி, இதுவும் நின்றுடும், இப்போ பேஞ்சு கூட நின்றுடும் அப்படின்ட்டு தான் எல்லாம் யதார்த்தமாக இருந்தாங்க. ஆனால் அப்படியே வரும்ன்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. இருக்க இருக்கோ அதிகமாக ஆகிப்போச்சு. அப்படியே இந்த வீட்டு மேலே கம்பம் சாஞ்சு எங்கள் பசங்கள்லாம் 4 பேர் நின்றுன்னு ஐயோ ஐயோன்னாங்க. ஊரமாக உள்ள மாட்டிச்சு. அந்த 7 பேரும் ஒரே வீட்டில் போய் மாட்டிக்கினாங்க. அதாவது மரம், வேப்ப மரம் சாஞ்சு அவங்க மேலே நீட்டாக வாசப்படி வெளியே தாண்டி வராத மாதிரி அவங்க உள்ள மாட்டிக்கினாங்க. அப்புறம் எல்லாம் அவங்கவுங்க தப்பிச்சு ஓடி வர தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் யார் எப்படி என்ன ஆச்சுன்ட்டு அப்புறம் ஒருத்தர் பொறுமி பாரு இவ்வளோ பாரு அது போ அங்கே நின்று காலை எப்படி பொதுக்குன்னு சித்துக்குச்சு எங்கள் சின்ன பையனுக்கு உள்ளோடு. அந்த சேர் அது இருக்குல்லையா தாண்டி தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு அந்த சேத்துல போய் மாட்டிக்கணும். நான் இந்நேரம் ஆகிப்போச்சு. அந்த 7 பேர் செத்துது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க 7 பேர் சாதம் தான் எல்லாம் இருந்திருக்கும். அதை தான் வந்து அண்ணாமலையார் வந்து கஷ்டப்படுத்திட்டாரு. எல்லாம் இருக்கிறமே அந்த 7 பேர் இல்லையே அப்படின்ட்டு வீடு வாசல்லாம் இப்படி ஆகிப்போச்சு. 20 வருஷமா இருக்கிறாங்க இந்த இடத்த விட்டு எங்கேயும் நாங்கள் போகல. எல்லாம் ஏழ்மையான குடும்பம் தான். கஷ்டப்பட்டு அன்னையன்னி கூலி செஞ்சாதான் வசதியாக இருந்தால் நாங்கள் ஏன் இந்த இடத்துல இருந்து உக்காந்துன்னு புறம்போகையோ மழை நாளைக்கு நம்மளுக்கு பாதிப்பாகும்னு சொல்லிட்டு ஏன் நாங்கள் கட்டின்னு இருக்கிறோம். வரும் மழை, சீராக வரும் தண்ணி. ஒரு 5 தட்டு ஒரு 10 தட்டு மணல் வாரி கொட்டுற மாரி கொட்டிட்டு நாங்கள் பாட்டு குடும்பம் நடத்துவோம். ஆனால் கல்லுகள் எல்லாம் உருண்டி வந்ததில்ல. வரும் சின்ன சின்ன அப்படியே மேலே தான் நின்றுடும். ஆனால் அந்த அளவுக்கு பயந்தது மாரி எதுவுமே நாங்கள் தூங்குறதுக்கு நிம்மதியாக தூங்கல. ஏதோ நல்லதாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கல் எல்லாம் பிறண்டி வராது மாரி நாங்கள் எங்கே போய் இருக்கிறது பசங்க குட்டி வச்சுன்னு. 65 ஆகுதுங்க. அதுக்கு முன்னே எங்கள் அப்பா அம்மா 7 வருஷமாக இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கிறோம். இந்த மாதிரி சம்பவம் எப்பயுமே நடந்தது கிடையாது. இப்போதான் நடந்திருக்கு. அதுக்கு முன்னே வரும் தண்ணி, ஒரு காவாலை போகிற மாதிரி தண்ணி வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு சனிக்காம காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த மாய நாத்திக்காம 1 மணிக்கு நின்று மறுபடியும் 1:30 ஆரம்பித்து 4 மணி வரைக்கும் பெஞ்சுது. அப்போ தான் இந்த சம்பவம் நடந்தது. எல்லாம் நாங்கெல்லாம் திடீர்னு ஓடிட்டோம். 40 மணி நேரம் ஊர்னால தான் இந்த மண்ணு வெளியே வந்திருக்கு, இல்லைன்னா வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. பெரிய மழையாக வந்திருந்தா வந்திருக்காது. இது நல்லா மண்ணு ஊறி அப்புறம் கரைஞ்சி வந்திருக்குது. ஆனால் எல்லாம் பாறை தான். மேலே பார்த்தோம்னா 1.5 அடி 2 அடி மண்ணுக்கு மேலே இருக்காது. 1.5 அடி 2 அடி மண்ணுக்கு மேலே இருக்குது. கீழே இருக்கிறது ஃபுல்லாக பாறை தான். அந்த மண்ணு தான் இப்போ சரிஞ்சிருக்கு. சம்பவம் நடந்தது பக்கத்து வீடு தான். இருந்தாலும் மண்ணெல்லாம் வந்து நம்ம பக்கத்து வீடு ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இருந்தாலும் மீண்டும் மழைகள் வந்து இன்னும் ஆபத்து வருமே, அதனால குடும்பத்தோட வெளியில ஒரு 6 மாசத்துக்கு வெளியே தங்கலாம்னு இருக்கு. அரசாங்கம் ஏதாவது நல்லா உதவி பண்ணாங்களாம், நல்லா ஒரு சேஃப்டி கல் வராத நல்லா பாதுகாப்பு பண்ணி கொடுத்தா மீண்டும் வரும் சார், இல்லைன்னா வரும் கஸ்டமர். இப்போ இங்க இந்த பகுதியில் எத்தனை வருஷமான இருந்தீங்க? இப்போ இருக்கோம், 40 வருஷம் இருக்கு. நான் வந்து தண்ணி வரும் போவோம், எந்த பாதிப்பும் கிடையாது. 20 நாள் கூட மழை பெஞ்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி சம்பவம் நடந்தது இல்லை சார். ஆமா, இப்ப இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எங்களுக்கு. நாங்க தப்பிச்சது அது ரொம்ப அதிர்ச்சியம். பக்கத்துல எங்க மாமியார் வீடியும் விழுந்து அதுல விழுந்துச்சு. அவங்களது ஓடி ஓடி விழுந்துச்சு. மீட்டரு சர்வீஸ் ஒயர் எல்லாம் அறுந்துச்சு. இது வரைக்கும் எதுவும் பண்ணல எங்களை. இப்ப லைன் எதுவுமே இல்லை. கரண்ட் வசதி இருந்தா தானே நம்ம குடும்பம் பண்ண முடியும். அதனால எப்படி சார் அங்க இருக்க முடியும்? அதனாலதான் இப்ப வெளியில இப்ப வீடு பார்த்துட்டு வெளியே போறேன். இப்போ அந்த பாண்டிச்சேரியில மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அங்க ஒவ்வொரு ஊர் பக்கமா விழுப்புரம் திருவண்ணாமலையில மழைனா வருதுன்னு சொன்னாங்க. ஆமா, அப்போ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு? அப்பெல்லாம் தோணல சார். ஏற்கனவே மாம்பழம் தண்ணி போகுது இல்லையா, ரெண்டு நாள் மழை தானா என்ன போகுது அப்படின்ட்டு தண்ணி மட்டும் தான் வாசல்ல போவோம், மண்ணு போவோம், அவ்வளவுதான். கல்லெல்லாம் உருண்டுதாங்களா? அந்த நினைச்சிக்க பாக்கல. இன்னொரு இது ரொம்ப எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, அதிசயமா இருக்கு. எல்லாம் பக்கத்துல பார்த்து தெரிஞ்சவங்க தான் அவங்கலாம். அவங்க பார்த்து ஒரு 1.5 மணி நேரத்துல அவங்க பார்த்தேன். அந்த 1.5 மணி நேரம் பார்த்தா எல்லாம் மூடிக்கிச்சு. அந்த சவுண்டு கேட்டுச்சு, 7 பேர் சவுண்டு கேட்டுச்சு, அவ்வளோதான்.
மரம் அந்த வேப்ப மரம் ஒரு தேக்கு மரம் இருந்துச்சு, தள்ளு உருண்டதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் அப்படியே எதிர்ப்பிச்சு பக்கத்து தெருவில் அந்தாண்ட தெருவில் ஓடிட்டேன். ஓடி போயிட்டு முட்டியெல்லாம் மண்ணு என்னை பிடிச்சிச்சு, சேரோட கலந்து கல் வந்தோன்னு கம்ம கம்மெல்லாம் சாஞ்சிச்சு. அவ்வளோ அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் நல்லதாக ஒரு வயசு சொல்லணும் சார். எங்களுக்கு அறியாமல் வந்தது ஒரு சம்பவம் இது. அந்த சம்பவத்தில் நான் தான் மேலே இருந்து வெளியில் வந்து எட்டி பார்க்கறது ஒரு செகண்டு கூட இல்லை. பிம் இல்லாத சவுண்டு இப்போ புதுசாக கேட்குதுன்ற போது எட்டி பார்க்குற அந்த ஒரு செகண்டில் தலையை எண்ணிட்டும் போது வந்து தம்மால் இருந்தது அந்த சிவர். அந்த சிவர் தம்மால் என்னடான்னு பார்க்கும்போது அது ஆலா பிளாக் சிவர். நம்ம வீட்டுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஆயா இருந்தாங்க, அந்த சிவர் வந்து தம்முன்னு அடிச்சு கீழே வந்தது. அப்போ அது வீழும் போது என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வீடு வந்து செகண்டில் அந்த நொடியில் மூடிச்சு. அதுக்கப்புறம் நான் உள்ளேருந்து என் பசங்க மூணு பேர் நானும் என் ஒய்ஃபு உள்ளேருந்து வெளியே ஓடி ஆகிறதுக்குள்ள மொத்தமாக லாக் ஆயிடுச்சு. அங்கேருந்து எட்டி பார்க்கும்போது எங்கள் தம்பி எங்கள் அம்மா அந்த கீழே அந்த ஓட்டு வீட்டில் இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடி அந்த பக்கத்தில் எங்கள் அம்மா உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஓடி ஆகும்போது அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். எங்கள் தம்பி தான் அந்த ஒயிட் கலர் பனின்னு பிளாக் கலர் சாக்ஸ், எங்கள் தம்பி தான் அவர். அவர் ஓடி வந்து பார்த்து நான் என்னடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேலே இறங்கி ஓடி வரும்போது எங்கள் தம்பி ஓடியார் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு எஸ்கேபேட்டார். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் கத்துறாரு என்னடான்னு பார்க்கும்போது உள்ளே பார்த்தா எங்கள் அம்மா இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல அந்த ஒரு நொடியில், எதுவுமே எதை பற்றி யோசிக்கல. எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுன்றதுனால அந்த வெள்ளம் வரும்போது அந்த பாறை மலை காலை வச்சு எகிரி அந்த காம்பவுண்டு மேலே வீந்து ஏந்து மேலே போய் பார்த்தா எங்கள் அம்மா உள்ளே சேர்த்துல மாட்டினாங்க, கை தளவு சேரு. அதுலேருந்து அந்த ஓலை கீழே எல்லாம் பிரித்து கிடையாது வரி எல்லாத்தையும் மரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு எங்கள் அம்மா உள்ளே எட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே எட்டினேன். நான் வந்து கை எட்டி வைக்கும்போதும் மீண்டும் அதிகமாகிடுச்சு ட்ரெயின். உதயநிதி ஸ்டாலின் அன்றைக்கி தான் சொன்னார், வஉசி நகர் மக்கள் வெளியே வரத்துக்கு விருப்பப்பட்டால் அடுத்த இடத்த நான் காமிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உடனே கூப்பிட்டு விடுங்கன்னு தான் சொல்கிறேன். எத்தனை நாள் அங்கே ஒரு 10 நாள் 5 நாள் இல்லை ஒரு வாரமாக அங்கே தங்குவாங்க ஸ்கூலில். அதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உடனே கூப்பிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க இங்கே ரோட்டில் நிற்காமல் அந்த வீட்டில் போய் நிற்பாங்களே. இப்போ அதுவும் நாங்கள் கேட்கும் போது என்னன்றாங்க, இங்கே இருந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அந்தாண்டு அப்பாறப்பட்ட இடத்துல நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. நமக்கு அது தேவையில்லைன்னு தான் சொல்கிறோம். கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கொடுங்க போதும். நான் வந்து நேராக வந்து சிஎம் கிட்ட நான் பேச முடியுமா? இங்கே இருக்கிற ஆளுங்களை வச்சு தான் நான் பேச முடியும். அது யாருக்கும் புரிய மாட்டேது என்னோடய வழி. அதில் எங்கள் அண்ணன் பொண்ணு இறந்துடுச்சு ரம்யான்றதுனால தான் அந்த ஒரு கறந்தக்கா யார்கிட்டையும் நான் எதிர்த்து பேசாமல் எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க போகிறாங்கன்னு இருக்கு. இது வரைக்கும் நம்மளை யாருன்றது யாருங்கும் தெரியல. யாரை பற்றி நம்மளை பற்றி என்ன எதுன்னு கேட்க மாட்டேறாங்க. அதுதான் அந்த கஷ்டமாக இருக்குது. சரிப்பா உங்களுக்கு இவ்வளோ பாதிப்பாகிடுச்சு, நாங்கள் உங்களுக்கான ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னால் அது ஒரு மன திருப்தியாக இருக்கும். சரி பண்ணுவாங்க, நம்ம எப்படியாவது ஒன்று வெளியே போகலாம். இல்லைப்பா இருக்கிறது நான் நீங்கள் முடிவு வேணாம்னு சொல்கிறீங்க போது நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம்னு சொன்னால் கூட அதுவும் பரவாயில்ல. இங்கே இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லாத ஆக்கிறன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? இது ஒரு காரணமாகி போச்சு. இந்த சரிவு வந்து இயற்கையாக நடக்குது, எப்பயுமே இது ரெகுலராக நடந்த பரவாயில்ல. இப்போ ஆயிடுச்சு, நாங்கள் எங்கள் 3 ரெண்டு தாத்தா எங்கள் அப்பா நானும் என் பிள்ளை 4 தலைமுறை இங்கே தான் இருக்கும். இது வரைக்கும் நடக்கலை இந்த சம்பவம், இன்றைக்கி நடந்திருக்கு. அப்படின்னும்போது அது தற்செயலாக தான் நடக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மரப்போகிற இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டிங்கனாலும் அதுவே எங்களுக்கு போதும்.